திருநெல்வேலி கைலாசநாதர் திருக்கோவிலில் சுக்லபட்ச பிரதோஷம் சிறப்பாக நடைபெற்றது. நெல்லை மாவட்டத்தில் திருநெல்வேலி மாநகரில் தாமிரபரணி நதிக்கரையில் ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் அருள் தரும் சௌந்தரவள்ளி நாயகி சமேத கைலாசநாதர் அருள் பாலித்து வருகின்றனர். சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இத்திருக்கோவிலில் தினமும் தாமிரபரணியில் இருந்து நீர் கொண்டு வந்து 6 கால பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகிறது. குறிப்பாக தினமும் உச்சிகால பூஜையில் ருத்ராபிஷேகம் மூலவருக்கு நடைபெறுகிறது. ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் இருந்தாலும் வைகாசியில் நடைபெறும் 10 நாள் பிரம்மோற்சவம் சிறப்பு. சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசாமி தீட்சிதர் அவர்களால் பாடல் பெற்ற ஸ்தலம். சிறப்புகள் வாய்ந்த இத்திருக்கோவிலில் சுக்லபட்ச பிரதோஷம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. பிரதோஷ வேளையில் கொடிமரத்திற்கு அருகில் அருள்பாலிக்கும் நந்தியம் பெருமானுக்கும் அதிகார நந்திக்கும் பால், தயிர், தேன், விபூதி, பன்னீர், சந்தனம் போன்ற வாசனை பொருட்களும் மாப்பொடி, மஞ்சள் பொடி, திரவிய பொடி மற்றும் கரும்புச்சாறு, எலுமிச்சை சாறு, நார்த்தை சாறு போன்றவற்றால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அதிகார நந்திக்கு அலங்காரம் செய்வித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டு சோமசூக்த பிரதட்சணம் நடைபெற்றது. பின்னர் ரிஷப வாகனத்தில் அலங்காரம் செய்யப்பட்ட பிரதோஷ நாதருக்கு கோடச உபசார தீபாராதனைகள் நடைபெற்று பக்தர்கள் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்துடன் பிரதோஷநாதர் கோவிலை மும்முறை வளம் நிறைவாக மூலவருக்கும் நந்தியம் பெருமானுக்கும் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் பிரதோஷ பிரசாதம் வழங்கப்பட்டது. அரசின் அறிவுறுத்தலின்படி குறைவான பக்தர்களை கலந்து கொண்டார்கள். ஆச்சரிய